அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து தற்போது தன்னுடைய இணையதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றம் செய்திருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிளவு, அதற்கு பிறகு ஏற்பட்ட மோதல் என்பது தொடர்பாக பல்வேறு வழக்கில் நீதிமன்றத்தை நாடின. அதற்கு பிறகு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளப்பட்ட கேட்கப்பட்ட பல்வேறு வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து இந்த இறுதி முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சியின் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷனுடைய பின்னணி என்ன? ஜூலை 18 கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு வந்திருக்கு. அதை ஒட்டி இது பார்க்கணுமா, இல்லது தனியாக பிரித்து பார்க்கணுமா, இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? அதை இதோடு ஒப்பிட்டு பேச முடியாது. ஆனால் இந்த அங்கீகரிப்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். கட்சியுடைய 95% மேற்பட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் அவர் கட்சியின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறக்குரிய ஓராண்டு நிறைவு பெற்றக்கூடிய நிலையில் இன்னமும் இந்த வழக்கு, இது தொடர்பான வழக்குகள் சென்னை நீதிமன்றங்களில் இது நிலுவையில் இருக்கு. ஆனாலும் ஒருபுறம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த மே மாதம் 30 அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அதிமுகவுடைய அமைப்பு ரீதியாக தேர்தல்கள் நடைபெற்று அதற்கான அனெக்சரும் அதில் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அமைப்பு ரீதியாக தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது, பொதுச்செயலாளர் தேர்வு எவ்வாறு நடைபெற்றது, மாவட்ட செயலாளர்களுடைய தேர்வு எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்த முழு விவரங்கள் அடங்கிய அந்த ஒரு கடிதம், 13 கடிதம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த மே மாதம் 30 எழுதியிருக்கிறார். அடுத்ததாக ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகி திரு புகழேந்திரமுடன் நினைக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் ஒரு இல்ல இல்ல ஒவ்வொரு தேர்தலையும் இதே பிரச்சனை தான் போகுது. நம்ம ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா உங்களோட சீஃப் டெபேட் நடத்தி கரெக்டா அதை எடுத்து தலைப்பா போட்டாரு. கொடுக்கிற லெட்டர்ல என்டாஸ்மெண்ட் வந்திருக்கு சார், நீங்க லெட்டர் எழுதினால என்டாஸ்மெண்ட் கிடைக்கும். எதுலயும் பொதுச் செயலாளர் எந்த எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் எடுக்காமீங்க, நீங்க பதிவேட்டு வச்சிருக்கீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கா பாருங்க, அது எனக்கு காமிங்க, நான் பாக்குறேன். அப்புறம் நான் சொல்றது தப்புன்னு திருப்பிக்கிறேன். ஆகவே ஒரு லெட்டர் எழுதுனா திருப்பி தலைவர் செயலாளர் அப்படின்னு ஏதாவது போட்டு எழுதுனீங்கன்னா திருப்பி பதில் சொல்லுவாங்க, நீங்க எழுதுனாலும் பதில் சொல்லுவாங்க. ஆகவே அடிப்படையாக தவறு ரெக்கார்டில் எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து கோர்ட்டு இறுதியான முடிவு, கோர்ட்டு தீர்ப்பு தான் முடிவு செய்யும் சொல்லி ஏற்கனவே தீர்ப்பு சொன்னதுதான் உண்மை, அதுதான் நிஜம். ஆகவே என்டாஸ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் நீங்க சீரியஸ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. எந்த வெப்சைட்லயும் ஏத்தல சுத்தமான போய் உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திருப்புகளே.